தமிழகத்தின் பிரபல தனித்துவமான சைவ மற்றும் அசைவ உணவுகளை தயாரிக்கும் வகையில் புதிய மனம் சுவையுடன் கூடிய 9 வகை மசாலா வகைகளை அன்னபூர்ணா மசாலா நிறுவனம் கோவையில் அறிமுகம் செய்துள்ளது. மசாலா பொடி விற்பனையில் தனக்கென பிரத்யேக சுவையுடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் அன்னபூர்ணா மசாலா. கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்நிறுவனத்தின் 9 புதிய வகை மசாலாக்கள் அறிமுக விழா ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. தமிழகத்தின் முக்கிய பகுதிகளில் பிரபலமான சுவையான சமையல் மற்றும் பிரியாணி வகைகளுக்கென செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் மசாலா, மதுரை மட்டன் சுக்கா மசாலா, திண்டுக்கல் மட்டன் குழம்பு மசாலா, தூத்துக்குடி பரோட்டா சால்னா மசாலா, கொங்குநாடு நாட்டுக்கோழி குழம்பு மசாலா, நெல்லை புளிக்குழம்பு மசாலா, செட்டிநாடு மிளகு குழம்பு மசாலா, ஆம்பூர் பிரியாணி மசாலா மற்றும் திண்டுக்கல் பிரியாணி மசாலா ஆகிய மசாலா பொடி வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. முன்னதாக அறிமுக விழாவில் அன்னபூர்ணா மசாலாஸ் அண்ட் ஸ்பைசஸ் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் விஜய் பிரசாத் மற்றும் துணைத் தலைவர் கார்த்திகேயன் காந்தி ஆகியோர் புதிய வகை மசாலா பொடிகளை அறிமுகம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் பிரசாத், தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பிற பகுதிகளிலும் கிடைக்கும் வகையில் இதன் வர்த்தகத்தை விரிவுபடுத்தியுள்ளதாகவும், நறுமணம் மிக்க சுத்தமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த மசாலா கூடுதலாக சமைக்கப்படும் உணவுகளை மனமும் சுவையையும் கூட்டுவதாகவும், கடந்த 1975 முதல் செயல்பட்டு வரும் தங்களது வாடிக்கையாளர்களின் சுவையை புரிந்து கொண்டு முன்னுரிமை அளித்து தேவைக்கு ஏற்பவும் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் சில பகுதிகளில் உள்ள தனித்துவமான சுவை கொண்ட உணவு வகைகளை எளிதாக சமைக்க இந்த மசாலா உதவும் வகையில் தயாரித்துள்ளதாகவும், குறிப்பாக உலகம் முழுவதிலும் உள்ள வாடிக்கையாளர்கள் உள்ளூர் சுவையை பெற தங்களது மசாலா பொடிகளால் சாத்தியப்படுவதாக அவர் தெரிவித்தார். இருக்காங்க அந்த 240 ஒரு 35-240,000 அவுட்லெட்ஸில் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வித்தின் 2-3 மந்த்ஸில் வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும். வந்து மோரோவர் நாங்கள் அந்த 40,000 அவுட்லெட்ஸ்க்கு இல்லாமல் இன்னொரு 60,000 அவுட்லெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் த இயர்ஸ் நாங்கள் போகிறோம். வந்து எங்களோட அக்ராஸ் ரீஞ்சல் எவ்ரி 3 ஒன்ஸ் ஒரு புது ப்ராடக்ட் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். வந்து பைப்லைனில் ஆல்ரெடி நாங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். வந்து அரௌண்ட் 50 ப்ராடக்ட்ஸ்லேருந்து 80 ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் போக போகிறோம். அதான் பிளான்.